மட்டுமல்ல இத பற்றி வேற நான் என்ன சொல்ல நிறைய பர்ச அள்ளி செல்ல சேனல்ல மாத்தாம இருங்க. இது நம்ம Christians. Christians were punished if they refused to worship the emperor or the other god. Okay friends, ipo grandma or George uncle ivara patti enna solranga nu gavanama kekkalama. Please stay tuned. என்னப்பா பிஹெச்டிக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா?
பிஹெச்டியாவது முடிச்சிடலாம் போலப்பா. இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருந்து நம்ம கிங்ஸ் பாக்குறோம்ல, மன்னர்கள், அந்த மன்னர்கள் எப்படி எப்படி கிறிஸ்தவர்களை கொடூரமா நடத்துனாங்க அப்படின்றத நான் யோசித்து எழுதும் போது சில மன்னர்கள் பேரு வாயிலேயே நுழைய மாட்டேன்ப்பா, புரிஞ்சா? அதனாலதான் கொஞ்சம் எழுதி வச்சுட்டு அப்பப்ப காப்பி அடிக்கிறதுல மாற வயசாயிடுச்சுப்பா, கொஞ்சம் ஞாபகமா பாத்துக்கலாம்டா. ஆல்ரெடி நீங்க தான் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிட்டீங்க, திருப்பி ஒரு டாக்டர் பட்டத்துக்காக படிக்கிறீங்களோன்னு யோசிச்சு. என்ன டாக்டர் பட்டம் பெற்றாலும் என்னப்பா, இதெல்லாம் நம்ம அறிஞ்சிக்கிறது எவ்வளவு பெரிய கிருபை. அந்த ஒவ்வொரு பேரையும் மெமரி பண்றது, படிக்கிறது, அதை தெரிஞ்சுக்கிறது, டபுள் பிஹெச்டி ட்ரிபிள் பிஹெச்டி மாதிரி. ஓ, அப்படி எப்படி சொல்றீங்களா? ஆமா ஆண்டி. சரி, எப்படி உங்க ஊழிய எல்லாம் போகுது? நல்லா இருக்கு ஆண்டி. ஓகே, ஈஸியா ஓடிட்டு இருக்கோம். நமக்கு இது ஒரு பெரிய ஊழியம் இல்ல? நிச்சயமா. இத பாக்குறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பா. சரி, அப்ப நானே சொல்லிதான் ஆகணும். ஆமா ஆண்டி. அதாவது நம்ம வந்து இந்த டொமிஷன், ஆந்திரியன், அப்புறம் இன்னொருத்தர் யாரு, டிராஜன், இவங்களெல்லாம் பார்த்தோம்ல. அந்த மன்னர்கள் காலத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்ததாக 193 கிபி, 193 செப்டிமஸ் செவீரஸ்னு ஒரு ராஜா வந்தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ஆண்டி. இல்லையா? அதாவது நீங்க சொல்றது ரோம எம்பரர். ஆமா, ரோம எம்பரர் வந்தான். வந்து என்ன பண்ணீங்கன்னா, ஆரம்பத்துல ரொம்ப நல்லவனா இருந்தான்ப்பா. கிறிஸ்தவர்களுக்கு அப்படி கொடுமை பண்ணதா இல்லை அப்படியெல்லாம் ஒண்ணுமே ஹிஸ்டரியில இல்லை. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா சிலரு அவங்க கிட்ட மூட்டி விடுறாங்கன்றாங்களே, அது மாதிரி மூட்டி விட்டாங்கப்பா. அவ்வளவுதான். இந்த செப்டிமஸ் என்ன பண்ணா, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி ரொம்ப அவர்களை கொலை செய்யவும் அவர்களுக்கு துன்புறுத்தவும் நிறைய காரியங்களை செய்தான். அந்த பீரியட்ல நார்த் ஆப்பிரிக்கா, ஈஜிப்ட், அங்குள்ள கிறிஸ்தவர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம்ப்பா. அதிகமா நல்லா இருந்தவன கெடுத்ததே ஜனங்கள் தான். இவங்களும் கேட்டுக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு அது சரியா தப்பான்றதெல்லாம் விசாரிக்கிறது இல்ல, போட்டு அடி அவ்வளவுதான் கொலை பண்றாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த பீரியட்ல, செப்டிமஸ் பீரியட்ல 4 காரியத்தை முக்கியப்படுத்தினாங்க. அந்த 4 காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1, முடிசூட்டப்பட்ட மன்னர்களை வணங்க வேண்டும். ராஜாக்களை வணங்கணும். அதாவது ராஜாக்கள் வந்து தெய்வங்களுக்கு ஈக்குவலா இது பண்ணாங்க. 2, பாத்தீங்கன்னா, சிசு கொலை செய்து நர மாம்சத்தை சாப்பிட வேண்டுமா. அதாவது நாடு நல்லா இருக்கணும்னா இது இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு ராஜா கட்டளை போட்டிருக்கான். சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பாரு, அந்த நர பலி அந்த செலுத்தினத சாப்பிடணுமாப்பா, எவ்வளவு கொடுமை இல்ல. 3, பாத்தீங்கன்னா, சூரியனை வணங்க வேண்டும். 4, பாத்தீங்கன்னா, விக்கிரகத்தை வணங்க வேண்டும். இப்படி 4 காரியம் பட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து அப்போஸ் பண்ணாங்க, செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. செய்ய முடியாதவங்களுக்கு என்ன நடந்திருக்கும், அவ்வளவுதான், உடனடியா அவர்களை எல்லாம் கொலை செய்திடுறது. இதெல்லாம் பாக்குற வழியில இந்த ஆரிஜின்ற ஒரு சபை பார்த்தோம் இல்லையா, அந்த சபையில பாத்தீங்கன்னா ஒரு தலைமை போதகர் இருந்தார், லியோ ரைட்டிஸ்னு. அவரு என்ன பண்ணாங்க, தலையை வெட்டி துண்டம் அப்படியே அந்த கீழ் பாடியே அப்படியே கீழே போட்டாங்க. இதெல்லாம் பார்த்த வேளையில எல்லாருக்கும் ஒரு பயம் ஒரு பக்கம், அதே வேளையில கிறிஸ்தவர்கள் வைராக்கியமா துணிந்திருந்தவர்கள் வேற நிறைய பேர் இருந்தாங்களாம்பா. சாகிறதுக்கும் தயார் நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த அறிவாளிகள் நிறைய இருந்ததுல, ஐரினஸ்னு ஒரு அறிவாளி, நல்ல பிரில்லியன்ட் மேன், அவனை கொல்லணும், அவன் எல்லாத்தையும் என்னான்னு கண்டுபிடிச்சு கிறிஸ்தவர்களுக்கு சொல்லிடுவான்னு சொல்லி அவரை கொலை பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹெலியோ கபாலஸ்ன்றவன் மன்னனானான். ஹெலியோ கபாலஸ், இதெல்லாம் கொஞ்சம் அப்படி, அதுக்கு தான் இதெல்லாம் அப்படி பித்து வச்சுக்கிட்டேன். நான் தான் சொன்னல, நீங்க டபுள் பிஹெச்டி ட்ரிபிள் பிஹெச்டின்னு பாருங்களேன்ப்பா. இந்த மன்னன் வந்து 4 ஆட்சி செஞ்சிருக்கான். 4 ஆட்சி செய்த சமயத்துல சிசிலியான்னு சொல்லி ஒரு பெண்ணு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், சத்தியத்தை தன் கணவனுக்கும் சகோதரனுக்கும் சொல்லியிருக்கான். சொன்ன உடனே 2 கிறிஸ்தவங்களாயிட்டாங்க.
கிறிஸ்தவங்களை ஆன உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அதோட விட்டால பாருங்க, 400 போர் சேவகர்கள், அந்த 400 போர் சேவகர்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லி அவர்கள்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. உடனே இந்த மன்னன் என்ன பண்ண, இந்த கபாலஸ் இந்த சிசிலியாவையும் கணவரையும் சகோதரனையும் கொன்னதோட அந்த சிப்பாய்கள் அவங்களையும் கொலை பண்ணிட்டான். ஆளதான் கொலை பண்ண முடியுமே தவிர, இதுக்கு காரணமான அந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா இந்த பீரியட்ல. அப்புறம் கிபி 235 என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இட்டலியில மேக்சிமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் வந்தான். இந்த மேக்சிமஸ் பீரியட்லயும் பாத்தீங்கன்னா, மற்ற கிறிஸ்தவ விசுவாசிகளை வைத்து கிறிஸ்தவ தலைவர்களை கொலை செய்தாராம். விசுவாசிகளை வச்சு தலைவர்களை கொலை பண்றாங்க. இதெல்லாம் கேள்விப்படும் போது என்ன ஆண்டவரே, நான் கூட யோசித்தப்பா, என்ன இது அப்படியெல்லாம் நடந்திருக்கே இல்ல. அப்ப அந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன விசுவாசிகளா இருந்தாங்கன்னு எனக்கே புரியல. இல்ல தலைவர்களை காட்டி கொடுக்கிறவர்களாக இல்ல, அது மாதிரி இருந்து அநேக தலைவர்கள் மரணத்துக்குள்ளாயிருக்காங்க. தலைவர்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தா அவங்களுக்கும் அது ரொம்ப ப்ரெஷர்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க சாகதான் போறாங்க. இன்னைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதா? நிச்சயமா, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்றாங்க இல்லையா. இப்ப எத்தனை நம்ம பார்க்க, நம்ம அதாவது நம்மன்றனே என் வயசுக்கு எத்தனையோ பேரை பார்க்கிறேன், எத்தனையோ இடங்கள் இல்லையா, எத்தனையோ பேர் ரத்த சாட்சிகளா நம்ம தமிழ்நாட்டில், வட இந்தியாவில், அங்கங்கெல்லாம் பார்க்கும்போது கேள்விப்படுறோம். அது எத்தனை உண்மையா இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உலகத்துல என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு. ஆனா நான் உலகத்தை ஜெயித்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்ல. உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா உலகத்துல உபத்திரவம், எந்த உபத்திரவத்தையும் தாங்குவதற்கு நம்ம ரெடியா இருக்கணும். அதானே அதுக்குரிய திராணி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அதை எதிர்த்து நிற்க பலனை தராரு. நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவின்னு சொல்லி இருக்கிறாரு. போர் சேவகனாகவும் இருக்கணும், தீங்கும் அனுபவிக்கணும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. தீமைகளை எதிர்க்கணும், வைராக்கியமா நிக்கணும். நிச்சயமா பாருங்க, அந்த பீரியட்ல ரோம்ல பிலிப்னு ஒருத்தர் வந்திருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிலிப் ஆஃப் அரேபியா அப்படினு சொல்வாங்க. ஓஹோஹோ, அவர் அரேபியால இருந்து வந்த ஒரு பெரிய எம்பரர். ஓகே, அவர் ரோம சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்து வந்த வேளையில இந்த பிலிப்பும் அவருடைய மகனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களாம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, கிறிஸ்தவர்களுக்கு தொந்தரவு பண்ணியிருப்பாங்களா? பண்ணிருக்க மாட்டாங்க. பண்ணல, கிறிஸ்தவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் அவர்களுக்கு எவ்வளவு சாதகமா இருக்க முடியுமோ அவ்வளவு உதவி ஒத்தாசைகளை செஞ்சிருக்காங்க. இத பார்த்த விரோதிகள் சும்மா இருப்பாங்களா? அந்த மன்னனையே போட்டு தள்ளிட்டாங்க. ஆஹா, அரசன் தான் மக்களை போடுவான், இங்க மக்கள் அரசனை போடு, அரசனை போட்டு தள்ளிட்டாங்க. சரியா, இப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த 161 கிபி அதுல இருந்து இப்ப 244 அந்த பீரியட் வர பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துலதான் இருந்திருக்காங்க. எவ்வளவு பேரு மரித்து போயிருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் பார்க்கும்போது இந்த யார் அந்த முதல்ல பேர் சொன்னனே, திருப்பி அதை பார்த்தாதான் தெரியும் ஆண்டி, பார்த்தீங்களா? ஹெப்டிமஸ், செப்டிமஸ் செவீரஸ். யாரு செப்டிமஸ் செவீரஸ்? இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் தொந்தரவு செய்து இப்ப மறுத்தார்கள். 4 காரியம் சொன்னேன், 4 காரியத்தை செய்ய மாட்டோன்னு உறுதியா வைராக்கியமாக ஒரு வீர மரணம் அடைந்தவர்கள் எத்தனையோ பேரம்ப்பா. அதாவது அந்த நாட்கள்ல சபையை ஒடுக்கி அழிச்சிடணும், அழிச்சிடணும் எண்ணம். ஆமா, சபையை இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனா அந்த நேரத்துலதான் சபை பயங்கரமா வளர்ந்துச்சு. நிச்சயமாக இல்லையா? அப்ப எங்க வந்து ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்துகிறவரா இருக்கிறாரு இல்லையா? அதனால நம்ம இந்த பீரியடு, இந்த மன்னர்கள் பீரியடு, அவங்க அந்த பீரியட்ல தான் அநேகர், லாரன்ஸ் கூட ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்படியாக நிறைய மன்னர்கள் பீரியட்ல கிறிஸ்தவர்கள் அப்போ அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே நம்ம வந்து பாடுகளை அனுபவிக்க பிறந்தோம் என்று சொல்லுவதை காட்டிலும் மன்னர்கள் நல்ல மன்னர்களாக அமைய வேண்டும் என்று ஜெபிப்பது மிக அவசியம். நம்ம நாட்டு தலைவர்களை தேவன் தேர்ந்தெடுக்க வேணும்னு ஜெபிக்கிறது கூட அவசியம் அவசியம் இல்லையா? நாட்டுக்காகவும் தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படி
ராஜாக்களுக்காகலாம் ஜெபிக்க முடியாது வேணும் சொல்லுது. அதனால நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். இப்ப என்ன பிள்ளைகளுக்கு சொல்றீங்களா? நீங்களே சொல்லிருங்க, நீங்க தான் முதல்ல சொல்ல சொல்றீங்களா? என் அன்பான செல்ல தங்களா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கும். சிலர்லாம் சொல்றீங்க, ஆண்டி நான் அந்த ப்ரோக்ராம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றீங்க. சமீபத்தில் நல்ல தூக்கம், எனக்கு நல்லா தூங்கிக்கிட்டு அப்பதான் அப்படியே சவுண்ட் ஸ்லீப்னுவாங்களே, அப்படி தூங்குற நேரத்தில் எனக்கு வந்து என்னுடைய செல் அடிக்குது. என்னடா இந்நேரத்தில் யாரு என்னோட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் ஃபோன் எடுத்தேன். ஃபோன் எடுத்தா 12:45 மிட்நைட், 12:45. அப்போ என்னாச்சு, அவங்க டென்மார்க்லேருந்து அருமையான மகள் பானுன்றவங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபோன் பண்ணி, ஆண்டி உங்களை வந்து நான் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம், உங்கள் நம்பர் கிடச்சிது, நான் உங்களுக்கு அதனால் உங்ககிட்ட கதைக்கணும்னு சொல்லி கதைக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டீங்க சரியா? ஆனால் அவங்க கொஞ்சம் பலவீனப்பட்ட நிலையில் பேசுனாங்க. பேசினது கூட என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, ஆண்டி எனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப ஜெபிங்க, என்னுடைய சரீர சுகத்துக்காக ஜெபிங்க. அப்போ 12:45 கூட என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார் இல்லையா? அதனால நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா, எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்ட, எப்பயும் ஆயத்தம், ரெடியாக இருக்கணும், பி ரெடி சரியா? அப்படி எவர் ரெடி மாதிரி இருக்கும்போது தேவன் என்ன செய்வார், நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். பிள்ளைங்க கூட என்ன செய்யணும் தெரியுமா, உங்களுக்கு நான் தனியாக சொல்லணும்னு சொன்னால் பாடங்களை அன்னன்னைக்கு படித்து பி ரெடி ஃபார் யுவர் எக்ஸாம். எக்ஸாம் டைமில் முட்டி முட்டி படிக்கக்கூடாது சரியா? எவர் ரெடி, அன்னன்னைக்கு உள்ள பாடத்தை நல்லா படிங்க, ரெடியாக இருங்க, ரெடியாக எக்ஸாம் நாளைக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு சொன்னால் கூட எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லை, பெரியவங்க என்ன செய்யணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க சொன்னால் நேரத்தை பார்க்கப்படாது. ஓகேயா, போயிடலாமா? ஓகே தம்பி, பேசிட்டுமா? ஓகே, எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்தோத்திரம், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறீங்க. கடந்த நாட்களில் நிறைய குழந்தைகளை பார்த்தேன். குழந்தைங்களாம் என்ன புத்திசாலிகளாக இருக்கிறாங்கப்பா, என்ன அறிவு, பாடத்தை கேட்டால் சொல்கிறாங்க, அவ்வளோ திறமை, எல்லா திறமையும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஓகே ஆண்டி, வந்து இப்போது ரோம அரசர்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ரோம அரசர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு கிறிஸ்தவங்களை கொடுமைப்படுத்தினாங்களாம்ப்பா, கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினாங்களாம் இல்லை? ஆனால் அந்த நேரத்தில் தான் சபை வளர்ந்துச்சு, நிறைய பேர் விசுவாசிகள் வளர்ந்தாங்க. நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம், சே எல்லாரும் கெட்டவங்க, எல்லாரும் எங்களை மாதிரி நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏ உங்களுக்கு ஒன்றும் தெரியுமா, பல நேரத்தில் நம்மளும் மற்றவங்களை வேதனைப்படுத்துகிறோம் நம்முடைய வார்த்தையினால். சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேன், அவங்க நல்ல ஒரு கிறிஸ்தவராக இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ கிறிஸ்துவ விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. ஏங்க பின்வாங்கி போனீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு 6 வருஷமாக குழந்தை இல்லை, நான் சர்ச்சில் இருந்தேன், சர்ச்சில் அவங்க வார்த்தையாலே என்னை கொன்னுட்டாங்க, எனக்கு பிடிக்கல, நான் ரொம்ப நொந்து போய் அழுது வெளியே வந்துட்டேன்னாங்க. வார்த்தைகள் அவங்கள மாற்றிடுச்சுல்ல. தம்பி தங்கச்சி பெரியவங்க, வார்த்தைகளில் அடுத்தவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுவும் கொடுமைப்படுத்துறதுக்கான ஒரு 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 காரணம் தான். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. ரோம அரசர்கள் வாளால் கொன்னாங்க, நீங்கள் வார்த்தையால் கொல்லாதீங்க. ஆண்டவருக்கு பிரியமான நல்ல வார்த்தைகள் உங்கள் வாயிலேருந்து வரணும். நம்ம வார்த்தைகள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துறதா இருக்கணும். ஓகே, ஸோ சூப்பர் ஆண்டி, நான் சொல்லிட்டேன் ஆண்டி. வெரி குட்ப்பா. ஓகே, இப்போ பாடிடலாம் ஆண்டி. ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பாட்டு பாட போகிறேன்னா, ஹிந்தி பாட்டு பாட போகிறேன். பரவாயில்லையே, அடிக்கடி பாம்பே போறதுனால அந்த ஹிந்தி காத்து வீசுது. ஓ வெரி குட், வெரி குட், வெரி குட், பாடுங்க. ஆஃப் கோர்ஸ் நீ எழுதின பாட்டு தான். ஆஹா, படிட்டுமா ஆண்டி? அந்த கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு தான். சரி, பாடி காட்டு. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பாட்டை நான் பாடுறேன். பாட்டுமா ஆண்டி? சிப்பா சக்கத்தா ஹே க்யா யேஷு சே, छिपा सकता है क्या यीशु से, अपने पापों को जो यीशु से छुपाता सफल न हो पाएगा, अपने पापों को जो यीशु से छुपाता सफल न हो पाएगा। प्रभु हमें देखने वाला रक्षा मेरा करता है, प्रभु हमें देखने वाला
हमेशा मेरा करता है, अपने पापों को मानकर छोड़े जो देता, प्रभु का क्षमोगा पाएगा। अपने पापों को मानकर छोड़े जो देता, प्रभु का क्षमागो पाएगा, प्रभु क्षमागो पाएगा। ला 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 ला। சொல் எந்த பாட்டுன்னு தெரியல. கர்த்தரிடம் மறைக்க முடியுமா? வெரி குட், வெரி குட், நல்ல கிரெடிட் உங்களுக்கு தான். பிள்ளைகளை வாழ்த்திடலாமா? ஷூர் ஆண்டி. காட் பிளஸ் யூ. பை பை. குட்டி செல்லங்களா, நீங்களாம் ரொம்ப ஸ்வீட்டுப்பா, ஸ்வீட் சில்ட்ர, எப்படி இருக்கீங்க? நான் அன்பாக நேசிக்கிற அருமையான வாலிப பிள்ளைங்க. நீங்களாம் ரொம்ப அந்த க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீம் இருக்கும்ல, அது மாதிரி உள்ள பிள்ளைங்க. அப்புறம் எப்பயும் சொல்கிற மாதிரி என்னை போல உள்ளவங்க, என்னோட வயசில் பெரியவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொள்கிறேன். உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். சிலர்லாம் என்கிட்ட வழியில் பார்த்து பேசுகிறீங்க, சரியா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து இரத்த சாட்சிகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் எந்தெந்த ராஜாக்களுடைய பீரியடில் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்து கொண்டு வரோம் இல்லையா? யாரோ ரொம்ப பொல்லாதவங்களாக இருந்தாங்க. இதை பார்த்து கொண்டு இருந்த வேளையில் நான் யோசித்தேன், உங்களுக்கு ஒரு செய்தியாக, நம்முடைய வேதத்தில் அநேக ராஜாக்கள் இருந்தாங்க, இஸ்ரவேலை ஆட்சி செய்தார்கள் இல்லையா, இதை பற்றி சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த நாட்களில் இஸ்ரவேலரை நியாயாதிபதிகள் என்ன செய்தாங்க, நியாயம் விசாரித்தார்கள். அதில் முதலாவது நியாயாதிபதி ஒத்னியேல். உங்க எல்லாருக்கும் சண்டே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஒத்னியேல் யார்? காலைப்புடைய தம்பியாகிய கேனாசுடைய மகன் இல்லையா, அதான் முதல் நியாயாதிபதி. இப்படி வரிசையாக நிறைய நியாயாதிபதிகளை நம்ம பார்க்குறோம். கடைசியை பார்க்குற வேளையில் 1 சாமுவேல் 8 அதிகாரத்தில் சாமுவேலுக்கு வயசாயிருச்சு. அவருடைய 2 பையன்களும் யார்? யோவேல், அபியா, 2 பையன்களும் என்ன செஞ்சாங்க, நியாயாதிபதிகளாக அவர் நியமித்தார். ஆனால் சாமுவேல் நியாயம் விசாரித்தது போல இவங்க 2 பேரும் நியாயம் விசாரிக்கல. அவங்ககிட்ட இருந்த மிஸ்டேக் என்ன தெரியுமா? 8:1 சாமுவேல் 8:3 என்ன சொல்லுது? ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல், சாமுவேலுடைய வழிகளில் நடவாமல், பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். நியாயம் செய்ய வேண்டியவர்கள் என்ன செய்தாங்க, நியாயத்தை புரட்டினார்களாம் பணத்துக்காக. இல்லை நம்ம இங்கே எல்லாம் பார்க்குறோமா, இல்லை பணத்துக்காக என்ன வேணாலும் நியாயாதிபதிகள் செய்வாங்கன்றது இங்கே ப்ரூஃப் ஆகுது. இதனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, சாமுவேல்கிட்ட போய் சொன்னாங்க, எங்களுக்கு இன்னும் உங்களை மாதிரி இல்லை, உங்கள் பிள்ளைங்க 2 பேரும் நியாயத்தை புரட்டுறாங்க, எங்களுக்கு இவங்க வேண்டாம், எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. இந்த ராஜா வேணும்னு கேட்ட வேளையில் முதல் ராஜாவாக யார் வந்தார் தெரியுமா? இஸ்ரவேலில் சவுல் தான் முதல் ராஜா. இந்த முதல் ராஜாவாகிய சவுல் அந்த காலத்தில் என்னாச்சு, அவர் எப்படி கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அந்த சவுல் யாருடைய மகன் என்று வேதத்தில் பார்க்குறோம், பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீஸுடைய குமாரன். யார்? கீஸ், கீஸ் இல்லை, கீஸ். ஓகே, கீஸுடைய குமாரன். அது மட்டும் இல்லை, இஸ்ரவேலிலே முதலாவது ராஜாவாக சவுல் தெரிந்தெடுக்கப்பட்டார். ராஜாவுக்கு என்ற தகுதிகள்லாம், சில தகுதிகள்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம வேதத்தில் நன்றாக பார்க்குறோம். 8 அதிகாரம் நீங்கள் நல்லா உட்காந்து தெளிவாக வாசிங்க, எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த சவுல் வந்து முதலாவது ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்டான். யாருடைய மகன்? கீசுடைய மகன். அடுத்தது பார்க்குற வேளையில் இவர் இஸ்ரவேலின் முதலாவது ராஜா. ரொம்ப அழகானவங்க இல்லையா? ஆண் அழகன்,
ஆணால கண்ணெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்கள, யார் ரொம்ப அழகா இருக்காங்க, ஆண்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க பெண்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த நாட்கள்ல. ஆனா சொல்லவே வேணாம், பாக்குறவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க சவுல் வந்து ரொம்ப அழகானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுக்கு ஆண்களே என்ன செய்வாங்க, பார்த்து அவருடைய அழகை அட்மயர் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லை, அவருடைய குவாலிட்டியில் இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஜனங்களிலும் மிகவும் உயரமானவன். என்னவா மிகவும் உயரமானவனா, அவ்வளோ உயரத்தை பக்கம் எல்லாம் அப்படி பார்ப்பாங்களாம் மேலே, என்னவா இவ்வளோ உயரமாக இருக்கும். ஆ, ஆண்டவர் பாருங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறாரு, ரொம்ப உயரமான ஒரு ஆள். அதை சவுல் என்ன செய்கிறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ ரொம்ப உயரமாக இருக்கான். அடுத்ததாக இந்த சவுலை பார்க்கிற வேளையில் எல்லா ஜனங்களிலும் அழகானவே உயரமானவே கழுகுகளை பார்க்கிலும் வேகமானவனாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவாராம். கழுகுகளை பார்க்கலுமா, எப்படி பாருங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு இந்த நாட்களில் நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்கன்றாங்க, அப்படி இல்லை ரொம்ப வேகமாக ஓடுவாராம். சரியா, அடுத்தது பார்க்குற வேளையில் அவருடையது சிங்கத்தை பார்க்கலும் பலமுள்ளவராம். எதை பார்க்கலும், சிங்கத்தை பார்க்கலும் பலசாலி. கடைசியாக ஏழாவது குறிப்பில் அவரை பார்க்கும்போது அவர் அம்மோனியர் என்ற அந்த கூட்டத்தாரை ஜெயித்தார். அம்மோனியரை ஜெயித்த உடனே இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தாங்க, ஆஹா இவர் தான் நமக்கு சரியான ராஜா அப்படின்னு சொல்லி சவுலை முதலாவது ராஜாவாக தெரிந்தெடுத்தார்கள். ஓகேயா, மறந்துடாதீங்க, ஏழு குறிப்பு சொன்னேன், வேதத்தை நல்லா வாசித்து பாருங்க, இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். ஜெபம் பண்ணலாமா, எல்லாம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சவுலை முதல் ராஜாவாக தெரிந்தெடுத்து எங்களை ஆண்டவரே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே எவ்வளோ பெரிய சலாக்கியம் அப்பா, ராஜாவாகிய உம்முடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் ராஜகுமாரரும் ராஜகுமாரத்திகளுமாய் இருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, ஒவ்வொருவரும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் உயர்த்துகிற தேவன், ஆண்டு பலப்படுத்துகிற தேவன், வழி நடத்துகிற தேவன், எங்களை வழி நடத்தும். பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெற்றோரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. Chidal, 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 ch